கதை ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் தானே. சரி, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருந்தாராம். அக்கா சொல்ற ஸ்டோரியை நல்லா கவனிங்க. பணக்காரர் சொன்னவனா அக்கா என்ன காசு செய்ய போறாங்களா, பணம் செய்ய போறாங்களா நினைக்கிறீங்களா? இல்ல, இது வெறும் பேப்பர். ஓகேவா? ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு வந்து எது வேணாலும் அவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் தாட் இருக்குமா. காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம்ல, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, என்ன தேவை இருக்க போகுது, அதனால வாங்கலான்னு இருந்தார். ஆனாலும் அவர் மனசுல வந்து ஏதோ ஒரு நிம்மதியே இல்லாம, ஒரு அமைதியே இல்லாம, ஏதோ ஒரு கஷ்டம் கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே மைண்ட் வந்து ரொம்ப இதுவாகவே இருந்துட்டு இருந்தாராம். அப்ப என்ன பண்ணாரா, ஒரு நாள் முடிவு பண்ணாராம், சரி நம்ம ஏன் நம்ம கிட்ட இருக்க காசை வச்சுட்டு நம்ம ஒரு வேர்ல்ட் டூர் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் டூர் வந்து கப்பல்ல புக் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாராம். நம்ம கூட பீச்சுக்கு கூட்டு போனா பேரண்ட்ஸ் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்ல, ஏன்னா தண்ணி கடல் பார்க்கறதுனா நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு கப்பலில் போயிட்டு ஒரு ஒரு கண்ட்ரியாக போனாராம். கப்பல்லையே போயிட்டு அங்கே இருக்க என்னென்ன ஃபேமஸான பிளேஸோ அங்கெல்லாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்தாராம். வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாராம். வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாராம். வந்துட்ட பிறகும் அவருக்கு ஏதோ ஒரு அமைதியும் இல்லாமல் மனசில் தோண்டிகிட்டே இருந்துச்சான். சரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்னுமே அமைதியே இல்லாமல் இருக்கே நம்ம மைண்டில், ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கே ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு பெரிய வீடு கட்டலாம். அந்த வீட்டில் வந்து அழகான ஒரு பெரிய வீடு கட்டினாராம். அந்த வீட்டில் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு சோஃபா, அந்த மாதிரி என்னென்ன ஒரு வீட்டுக்கு தேவையோ, அழகாக கார்டன் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் நிம்மதியாக உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காரும் போது, ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு கவலை மனசில், அவர் அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சான். என்னடா நம்ம வேர்ல்டுல சுற்றி பார்க்குறோம், நம்மளுக்கு ஆனாலும் போகவே இல்லை, ஒரு வீடும் கட்டி அதில் ஒரு நிம்மதியாக ஒரு அமைதியாக இருக்கலாம்னு பார்த்தோம், அதுவும் நம்மளால் முடியல. என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது, சரி இந்த உலகத்தில் வந்து நிம்மதி நம்மளுக்கு கிடைக்காது போல, ஒருவேளை நம்ம ஸ்பேஸ்க்கு போனால் அந்த இடத்துல வந்து நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட்டில் போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ராக்கெட்டில் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறாரு. அங்கே எப்படி இருக்கும், ஸ்பேஸில் எப்படி இருக்கும், நம்மளால் நடக்க முடியுமா, முடியாது, நம்ம மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி மிதக்கும் போது நம்மளோட மனசும் லேசாக ஆகிடும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு போகிறாரு ஸ்பேஸ்க்கு. அதே மாதிரி மிதந்துக்கிட்டே இருக்காரு, திரும்ப வந்துடுறாரு, ராக்கெட் மூலமாக போயிட்டு திரும்ப வந்துடுறாரு. ஆனால் அவர் மனசில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நிம்மதியே இல்லையா, ஒரு அமைதியே இல்லையா, அவர் மனசில் ஏதோ ஒரு பார் அருந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ வந்து ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சான், ஃபோன் கால். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து கால் பண்ணாங்களாம். அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறாராம், இந்த மாதிரி எனக்கு மனசில் அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லை, என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாராம், அப்படியா, சரி நீ வந்து கிளம்பி இங்கே வந்துடு, நான் வந்து உனக்கு அதுக்கான ஒரு அமைதியான பிளேஸ்க்கு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாராம். அந்த பணக்காரர் என்ன பண்ணாராம், சரி அங்கே ஒரு இடம் தானே, அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளைனில் போகிறாராம். ஃபாரினுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இறங்கிட்டு அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாராம், உங்ககிட்ட இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து போடுறான், அப்போ தான் வந்து உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறாராம். உடனே இவர் என்ன சொல்கிறாரா, பணக்காரன், நான் தான் டெய்லி குளிக்கிறேன்னு என்கிட்ட எப்படி அழுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாராம். நான் சொல்கிறது உடம்புல இருக்க அழுக்கு இல்லை, மனசில் இருக்க அழுக்கை எடுத்து போடு, அப்போ தான் நான் உனக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்கிறான். சரி நம்ம வந்து அவர் மனசில் இருக்க அழுக்கை எடுக்க போகிறார். இப்போ மனசில் இருக்க அழுக்கை எடுத்துட்டார். எடுத்துட்ட உடனே அவர் யார்கிட்ட கூப்பிட்டு போனார் தெரியுமா, பிரித்து பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல, என்ன தெரியுதா, சிலுவை. இவர் எங்கே கூப்பிட்டு போனார் அந்த பணக்காரரை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்டே கூப்பிட்டு போனாராம். ஏசப்பா கிட்டே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணவுடனே அவருக்கு என்ன கிடச்சிச்சா, மனசில் ஒரு சாந்தி கிடச்சிச்சான், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சான். நம்ம நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, நமக்கு அமைதி ரொம்ப முக்கியம், சந்தோஷம் சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது நிரந்தரமாக கிடைக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீசஸ் கிட்ட வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். சரி பிள்ளைங்களா, இப்போ நான் செஞ்சேன், அக்கா ஸ்டோரி சொல்லி கொடுக்கும் போது நிறைய ஆக்டிவிட்டி நடுவில் செஞ்சேன், உங்களுக்கு எது நல்லா